வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் தான் அன்பேவா ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பொங்கல் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த டைமில் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவும் வந்து வந்திருக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஏசி திருலோக்சந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏவிஎம் குரூப்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் திரும்ப எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா சரோஜி தேவன் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் காமெடியன் கேரக்டரில் நாகேஷும் ஆட்சி மனோரமாவும் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் அசோகன் டி ஆர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ரொம்ப பணக்காரராக பிறந்த ஒருத்தர் வந்து ஒரு சமயத்தில் வந்து ஏழையாக நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது அந்த டைமில் ஒரு காதல் மலருது அந்த காதல் கை குடித்தா கல்யாணத்தில் முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் கதை ஸோ அந்த படத்துக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஸோ படத்தில் ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் முடிச்சிட்டு வராரு ஸோ வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸில் இருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒர்க்கெலாம் கன்னியூ பண்ணிகிட்ருக்காரு அதனால ரொம்ப டயர்ட் ஆகிடறாரு அதை பார்த்து மேனேஜர் வந்து அவர் உடம்பு சரியில்லுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாரு இதை பார்த்தா முதலாளி வந்து காண்டாயி இப்போ எனக்கு ஒன்றில் உடுங்கப்பா நான் பேசாமல் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க கிளம்பிடுறாரு அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே சொல்ல மாட்டார் அவர் கடைசியாக போகும்போது தான் தெரியும் அவர் ஷிம்லா போகிறாருன்னு அவருக்கு ஒரு பங்களா இருக்குது அந்த பங்களாவில் போய் தான் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் இது திரியாக அந்த பங்களாவோட வாட்ச்மேன் வந்து அந்த பங்களாவை வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு ஸோ ஹீரோ போய் அங்கே பார்த்ததுக்கப்புறந்தான் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேனோட மச்சம் ராமையா அதாவது நாகேஷ் கேரக்டர் வந்து ஃபோன் எடுப்பார் அவர் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டில் வாடகை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவர் கோவம் வந்துடும் ஸோ நம்ம வீட்டை வாடகை விட்டுருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பார் இடத்துல தான் ஹீரோயின் ஹீரோயின்றி ஹீரோயின் பார்த்துட்டு அப்பா கிட்ட நல்லா பேசி பழகுவார் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஆகவே ஆகாது ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து நம்ம காமெடியனை விட்டு விரட்ட சொல்லுவாங்க ஆனால் ஹீரோ நம்ம காமெடியன்ட்டே காசை கொடுத்து அதே வீட்டில் அவர் சொந்த வீட்டில் காசு கொடுத்து அங்கே தங்குவார் கொஞ்ச நாள் தங்குனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து அவர் பண்ணுற அந்த சண்டைகளாகட்டும் இதாகட்டும் மோதல் வந்து அப்புறம் கொஞ்சம் நாளில் காதலாக மாறும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சே ஹீரோவை வந்து விரட்டலாம் நினைப்பாங்க ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஹீரோயினை வந்து மொக்கப்படுகிறவர்கள் ஹீரோ ஸோ இதெல்லாம் பார்த்து காண்டான ஹீரோயின் வந்து சரி ஓகே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நான் நம்ம மாமா பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க ஆனால் அதுதான் அவங்களோட அந்த அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டாக அதுதான் சொல்லலாம் ஏன்னா வந்து தப்பான முடிவு வந்து ஹீரோயின் எடுத்துருவாங்க ஸோ ஹீரோயின் எடுத்த தப்பான முடிவு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா லவ்வும் சக்ஸஸ் ஆகணும் அதே டைமில் தப்பான முடிவை நம்ம எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த மாமா அந்த ஹீரோயினோட மாமா பையன் பைலட் வந்து வருவார் ஆக்சுவலாக அவர் வந்து அசோகன் ஸோ அசோகன் வந்து நம்ம பைலட்னே கூப்பிட்டுக்கலாம் ஸோ பைலட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பைலட்டுக்கும் ஹீரோவுக்கும் இருக்கனவே பழக்கம் இருக்குன்னு பைலட்டுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ ஒரு மிகப்பெரிய பணக்காரன்னு ஆனால் ஹீரோ போய் ஃபஸ்ட்டே சொல்லிடுவார் மச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லாத ஏன்னால் நான் இருக்கனே வந்து இவங்ககிட்ட நான் ஜேபியோட செக்ரட்டரி அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படிம்பாரு பாரு பைலட்டு கண்டுக்க மாட்டாரு சரி ஓகேன்னு சொல்லி விட்டுருவார் பைலட் வந்து ரெண்டு பேர்த்தி ஒரு டின்னர் கூட்டு போவார் டின்னர் கூட்டு போனது தான் தெரியும் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து லவ் பண்ணுறாங்கட்டு கடைசியாக வந்து ஜாலியாக ஜிம்க்கானா தடிக்க உளுந்த என்னானா அப்படிங்கிற மாதிரி வேணாம்ப்பா நான் வந்து நவுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவுந்துக்குவார் அது இல்லாமல் ஹீரோயினோட அப்பா அம்மாட்ட பேசி சம்மதமும் வாங்கிடுவாரு கடைசியில் வந்து ஹீரோ வந்து நான் தான் அந்த பெரிய பணக்காரன்னு சொல்லி ரிவீல் பண்ணுவார் இதை பார்த்து ஹீரோயின் வந்து கோவப்பட்டு நான் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க அந்த டைமில் ஒரு ஃபைட் சீன் வரும் ஸோ கடைசியாக அந்த ஃபைட்டை முடித்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவார் இது அந்த படத்தோட ஹீரோ இது அந்த பட சாரி இதுதான் அந்த படத்தோட வந்து கிளைமேக்ஸு ஸோ கிளைமேக்ஸ் எப்போயும் ஹாப்பி என்டிங் தான் பழைய படத்தில் ஸோ இந்த படத்துலேயும் ஹாப்பி எண்டிங் தான் ஸோ இந்த ப ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுன்னு உங்களை வந்து சந்திப்பதே உங்கள் நந்தகுமார்